2003 வெளியான ஆப்கான் படமான ஒசாமா தான். இந்த படத்தோட இயக்குனர் சித்திக் அவர்களுக்கு இந்த கதை வந்து எப்படி தோணுச்சுன்னா, நெல்சன் மண்டேலாவோட கோட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, நான் உன்னை மன்னிச்சிடுவேன், ஆனால் நீ பண்ணதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற கோட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோட்ஸை பேஸ் பண்ணி இந்த படத்தோட கதையை வந்து வடிவமைச்சாரு. இந்த படத்துக்கு முதல்ல வந்து ரெயின்போன் டைட்டில் வச்சாரு. கிளைமேக்ஸ் வந்து அந்த பெண் வந்து ஃப்ரீடம் கிடச்சிட்டு வானத்தை வந்து பார்ப்பாங்க அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தாரு. ஆனால் அந்த டைரக்டர் என்ன வச்சார்னா, கடைசியாக சரி வேண்டாம் அப்படி வச்சா ரியலிஸ்டிக்காக இருக்காது, ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் அடிமைப்பட்டு தான் இருக்காங்க, ஸோ நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ அவர் லாஸ்ட்டாக வச்சுருந்தார். இந்த படம் நீங்கள் எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒசாமா படம் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.